வணக்கம் சார். ஆ வணக்கம் சார். தமிழ்நாடு டயலாக்ஸ் 2022 இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க, இது எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன், என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க இந்த தமிழ்நாடு டயலாக்ஸ் 2022? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பெரிய அளவில் இருக்கும். அதிக அளவில் இன்றைக்கி கவனிக்கப்படுற கட்சி எது தமிழ்நாட்டில்ன்னு பார்த்தீங்கன்னா பாஜக தான். முன்னாடியில் பார்த்தீங்கன்னா பாஜகவோட நிகழ்ச்சிக்கு கட்சிக்காரங்க வருவாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் பொதுமக்களே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒன்று. இந்த நிகழ்ச்சியோட இம்பாக்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தமிழக அரசியல், தமிழக சமூக சூழல் எல்லாற்றை பற்றியும் ஒரு விவாதம் இருக்குது. பாஜகங்கிறது இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக போயிடுச்சு. உங்கள் மீடியாவே எடுத்துங்களேன், நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது யாருக்காக, பாஜக தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ இன்றைக்கி ரீச் வந்து அதிகமாக இருக்குது, நேற்றை விட இன்றைக்கி ரீச் அதிகமாக இருக்குது. 2024 எலெக்ஷன் டயத்தில் உங்களுக்கு தெரியும் இது வந்து எலக்டோரலி உங்களுக்கு பாஜகவுக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தெரியும். ஏன்னா மக்கள் ஆதரவு நாளுக்கு நாள் பெருகிட்டு இருக்கு. இதுதான் ஒன்லைனில் சொல்லணும்னா. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது சார்? அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் எப்பவுமே சிறப்பாக தானே இருந்திருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள், கட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் என்னெல்லாம் சாதிக்கன்னு நினச்சாரோ, ஒரு தனி மனிதனாக ஒரு காவல்துறை அதிகாரியாக சாதிச்சிருக்காரு. அதே சாதனைகள் கட்சியின் தலைவராக, துணைத்தலைவராக அவர் முதல்ல பொறுப்பேற்றாரு, கட்சியின் தலைவராக இப்போ இருக்கார். அதே சாதனைகள் தொடருது, கட்சியை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாருன்னு சொல்லலாம். சார், இந்த தமிழ்நாடு டயலாக்ஸ் 2022 இந்த ஈவெண்ட் எதுக்காக, இந்த ஈவெண்ட்டோட பர்பஸ் என்ன சார்? பேசு தமிழா பேசு தமிழ், இந்த யூடியூப் சேனலோட நேயர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ்நாடு டைலாக்ஸே பேசு தமிழா பேசு தான். அதனால் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த ஒரு நிகழ்ச்சி தமிழக வரலாற்றிலேயே முக்கியமாக வந்து எல்லாருமே அறிவுஜீவிகள் தான். இத்தனை நாள் வந்து அந்த யோசிக்காமல் இருந்தாங்க, இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிக்க ஆரம்பிக்க மட்டும் இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் கருத்து சுதந்திரம் இருக்கிறது. அதனால் வந்து ஒவ்வொருவரும் இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு, இப்பொழுது சென்னை கூடிய சீக்கிரம் அனைத்து வருவாய் மாவட்டத்தில் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும். இது வந்து க்ளோஸ்டு டோர் ப்ரோக்ராம் இருக்கலாம், ஆனால் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து மக்களிடையே எல்லா ரூரல் பிரைசஸ் கூட போகிறோம் அப்படின்னு, எல்லா ரூரல் இடத்துக்கும் போவோம் கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால், இந்த ஒரு முயற்சி என்பது சாதாரண முயற்சி இல்லை. இன்றைக்கி பேசக்கூடிய அந்த பேச்சாளர்கள் அனைவருமே, கோலாகல ஸ்ரீனிவாசன் சாராக இருந்தாலும் சரி, இவர் சாய்தீபக் இருந்தாலும் சரி, முக்கியமாக அகில இந்திய தலைவர் தேஜஸ்வி சூர்யா இருந்தாலும் சரி, எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பேச்சு வந்து அந்த பேச்சுடைய உண்மை தத்துவம், நடைமுறையில் இருக்கக்கூடிய சாத்தியங்கள், இது அனைத்துமே வந்து மக்களிடையே கொண்டு சேர்வதற்கான இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். இங்கே இன்றைக்கி பேசக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக வந்து வருங்கால தமிழகத்துக்கு, வருங்கால சமுதாயத்திற்கு, இது இந்தவருடைய நிகழ்ச்சி முடிவில், இந்த நிகழ்ச்சியுடைய முடிவில் இதனுடைய தாக்கம்ன்றது தமிழக அரசியலிலும் தேசிய அளவிலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். சார், இந்த தமிழ்நாடு டயலாக்ஸ் 2022 இந்த ஈவெண்ட் எதுக்காக, இந்த ஈவெண்ட்டோட பர்பஸ் என்ன சார்? பர்பஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நல்ல ஒரு படித்தவர்களும் நம்ம பார்ட்டியில் இருக்கிறாங்க அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ண, மெயின் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணது முக்கியமான குறிப்புகள். ஏன்னா இது வந்து மற்ற கட்சி கூட்டம் மாதிரி, இந்த கட்சி கூட்டம் கிடையாது, இது வந்து ஒரு கட்சி கூட்டமே கிடையாது. இது வந்து ஓவராலாக வந்து என்ன சொல்லணும், பிஜேபியோட வளர்ந்து வரும் பாதை என்ன, எப்படி போயிட்டுருக்கு, இனி எப்படி என்னென்ன கரெக்ஷன் பண்ணோம், அதுதான் மெயினாக கேட்கறதுக்காக வராங்க. அந்த ஃபீட்பேக் எடுக்க தான் வராங்க. அதே கோயிங் ரைட் ட்ராக், அது என்ன ஃபர்தர் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணலாம், ஏன்னா மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இதை பற்றியான வச்சுன கருத்து முழுக்க முழுக்க. இங்கே வந்து பார்ட்டியை சேராதவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க, பார்ட்டி சேர்ந்த யாருமே இல்லை, நிறைய ரொம்ப கம்மியாக ஒரு 10% தான் அந்த பிஜேபி டீம் இருக்காங்க. 90% தான் பிஜேபி சேராதவங்க, பட் பிஜேபி நல்லா இருக்கணும்னு நினச்சி வந்தவங்க, எல்லாமே வரணும்னு நினைக்கிறவங்க வந்து. தமிழ்நாடோட பிஜேபி க்ரோத் எப்படி இருக்குது சார்? ஃபினாமினல் க்ரோத். இன்றைக்கி வந்து ஒரு வெறும் 4 சீட்டு வச்சு இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு கட்சி வந்து பயந்துட்டுருக்காங்கனாக்கா, ஏன்னா இவங்க அவங்களுடைய எல்லாமே இவருடைய தலைமையோட இது, அவருடைய நெட்ஒர்க் நல்ல ஸ்ட்ராங் நெட்ஒர்க்கு, நல்ல கிளியர் விஷன், கிளியர் பாலிசி. என்ன ஒரே இங்கே உள்ள கரண்ட் மைனஸ் வாட் ஐ ஃபெல்ட் வாஸ், வென் ஐ டோல்ட் பிஜேபி சீஃப் ஆல்சோ, ஒரே விஷயம்னாக்கா நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம நிறைய லேக்குன்னு இருக்குது. நல்ல ஸ்கீமு ஒழுங்காக போய் சேர்ந்துடலான்றது தான் விஷயம். மோடிஜியோட அருமையான ஸ்கீம் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கீம், எம்எஸ்எம்இல நான் ட்ரெயினராக இருக்கிறேன் நான், அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்கீம் இருக்குது, பல லட்சங்கள் பல கோடி எம்எஸ்எம்இக்காக கொடுக்குறாங்க, ஆனால் உண்மையான எம்எஸ்எம்இ சேரலைன்றது வருத்தமான விஷயம். அது நடுவில் வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் தவறுகள் நிறைய இருக்குது, அது மட்டும் கரெக்ட் பண்ணானாக்கா கண்டு ஒன்டர்ஸ்னும். ஓகே சார், தேங்க்யூ சார். சார், இந்த தமிழ்நாடு டயலாக்ஸ் 2022 இந்த ஈவெண்ட்டோட பர்பஸ் என்ன சார்?
சார் வந்து இப்போ நாங்கள் எங்கள் திங்கர் செல் சார்பாக ஸ்டேட்லேருந்து டிஸ்ட்ரிக் மண்டல் வரைக்கும் நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ்டு பீப்புள், மக்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவங்க, முக்கியமான பொசிஷனில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் வந்து ஒரு எங்களோட சித்தாந்தம் இல்லை கட்சி எப்படி செயல்படுது, மோடிஜி மக்களுக்கு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை சாதாரணமாக நாங்கள் அறிமுகமாகி அவங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்ருக்கோம். இது ஸ்டேட்லேருந்து மண்டல் வரைக்கும் டிஸ்ட்ரிக் எல்லாமே இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் ஒரு 3 மந்த்ஸுங்கிற போது நாங்கள் எல்லாருமே ஒரு 100 பேர் அல்லது 200 பேர் முக்கியமான மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் இந்த மாதிரி இருக்கிறவங்கள நாங்கள் சந்திச்சிருப்போம். அவங்களுக்கு வந்து நம்மளோட இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் மூலிமா நம்ம செயல்பாடுகள் மற்றும் இந்த இது பற்றி சொல்கிறக்காக தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம். இது ஒரு ஸ்டார்டிங்க, இன்னும் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே முக்கியமான மெயினான ஏரியாவில் எல்லாத்துலேயுமே நாங்கள் செய்யலான்ட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த டயலாக்ஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ சார். உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.